पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 779வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். சூரிய பகவானை பார்க்கும் பொழுது அவருடைய ஒளிக்கற்றைகளை பார்த்து நாம் வியக்கிறோம். ஒளி அப்படிங்கிறதுக்கு பலவிதமான சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அறிவுக்கும் ஒளிக்கும் ஒப்புமை ரொம்ப உண்டு. நாம் அடிக்கடி பல திருநாமங்கள் விளக்கச்சே சொல்கிறோம். அறியாமை என்பது இருட்டு, அறிவு என்பது ஒளி. உலகத்தில் உள்ள இருட்டை எல்லாம் நீக்கி சூரியன் தன்னுடைய கிரணங்களால் வெளிச்சத்தை கொடுக்குறான், ஒளியை கொடுக்குறான். அது எப்படி போல் இருக்குன்னா, அறியாமையை நீக்கி ஆச்சாரியர்கள் நமக்கு அறிவு தருவது போல் இருக்குது. இந்த ஒளிக்கற்றைகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அறிவின் சின்னமாக கவிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போது சூரிய பகவானுடைய ஒளிக்கற்றை இருக்கே, அதே போல் பகவானுடைய சங்கல்பங்கள். சங்கல்பம்னா எண்ணங்கள், எண்ணங்கள்னால் அறிவுகள், தீர்மானங்கள். அதெல்லாமும் ஒவ்வொன்றும் ஒரு ஒளிக்கற்ற மாதிரி இருக்குமா. அப்படிப்பட்ட பல சங்கல்பங்கள் இறைவன் இருக்குது. இந்த உலகத்தை படைப்போம், அது ஒரு சங்கல்பம். படைத்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் வைப்போம், வடிவம் கொடுப்போம், அது எம்பெருமானுடைய சங்கல்பம். எல்லா பொருளையும் உள்ளே புகுந்து இருந்து அவைகளை இயக்குவோம் அப்படின்றது எம்பெருமானுடைய சங்கல்பம். இப்படி பல பல சங்கல்பங்களோடு எம்பெருமான் இருக்கான். ஆனால் ஒன்றும் அவன் சங்கல்பம் மட்டும் தடைபடாத சங்கல்பம். தடைபடாத சங்கல்பம்னு சொன்னால், நம்ம வந்து என்ன அது பட்ட பகலில் போய் நட்ட நெடுமரத்தில் முட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி பகலில் வெளிச்சத்தில் எல்லாம் நன்னா தெரியும். இறைவனுடைய சங்கல்பம் அப்படி ஒளிமயமானதுனால எல்லாம் அவனுக்கு நன்னா தெரியும். சத்தியசங்கல்பன்னு அவனை சொல்கிறாங்க. சத்தியசங்கல்பன்னா என்ன பொருள் அப்படின்னு சில பேர் ரொம்ப அழகாக விளக்குறாங்க. இது 45ஆம் பட்டம் ஜி ரகுவனிடத்தில் அவர் ஒரு தடவை அழகான விளக்கம் கொடுத்தார். அதாவது, நாம் இப்போது மாடியிலேருந்து இறங்குறோம். இறங்கும்பொழுது ஒரு படி இருக்குதுன்னு நினச்சிட்டு காலை வைக்கிறோம். அந்த இடத்துல படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கீழே படி இருக்குன்னு வச்சுக்க, கவனக்குறவில் பல நண்பர்கள் செய்கிறாங்க அதை தப்பைப்போ. செல்ல காதில் வச்சுட்டு அதை பேசிக்கிட்டே வராங்க. படி இறங்குறச்சு அவங்க படி இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, படி இல்லை, அவ்வளோதான் தடால், செல்லும் அவங்களும் சேர்ந்து விழுந்துடுறாங்க. இப்போது இந்த படி இருக்கே, படி இருக்குதுன்னு நினச்சி கால் வச்சேன், ஏன் படி இல்லைன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இறைவன் படி இருக்குதுன்னு நினச்சானா அங்கே படி இருந்துடும், அதனால் அவனுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. அவன் மனசில் நினச்சது அங்கே அப்படியே இருக்கும். நமக்கு அங்கே இருக்கிறத நினச்சா தான் சேஃப்டி. நாம் ஒன்று நினச்சோம்னா மாட்டிடுவோம். அதனால்தான் இறைவனை சத்தியசங்கல்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கல்பங்கள்லாம் அவனுடைய எண்ணங்கள்னு நாம் விளக்கிறோம். அவைகள்லாம் கிரணங்கள் மாதிரி, ஒளிக்கற்றைகள் போன்றவை. ஏன்னா ஞானமே எப்படி ஒளி மாதிரி. அப்போ ஏற்பட்ட இறைவன் சங்கல்பத்தோடையே திகழ்கிறதுனால, பல சங்கல்பத்தினால இறைவனை அம்சுமாலி, சங்கல்பம் ஆகிற மாலையை அணிந்தவன், சங்கல்பம் பல உடையவன் அர்த்தம். அதுக்கு பற்பல சங்கல்பங்களை உடைய இறைவன், ஒவ்வொரு சங்கல்பமும் தடைபடாதபடி அந்த சங்கல்பங்களை உடைய இறைவன் அம்சுமாலி. அம்சுமாலி ஆகிற இறைவனுக்கு எல்லாவற்றிலும் கூடவே உறைந்து அகலாமல் அவனுடைய அனைத்து செயலையும் தானும் ஈடுபாடு கொண்டு அவனை விட்டு ஒரு நொடியும் பிரியாதவளாய், எந்த இடத்துலையும் பிரியாதவளாய், எப்பொழுதும் உடன் உறைபவளாய் இருப்பவள் அன்னை லக்ஷ்மி. எனவே லக்ஷ்மி தேவி அம்சுமாலி பகவான் இருக்கானே, அவன் இவளை உடையவனாக எல்லா இடத்துலையும் இருக்கான். இவள் இல்லாமல் அவன் எங்கேயும் இருப்பதில்லை. இந்த சமஸ்கிருதத்தில் இதை ஒன்றை உடையவன் சொல்வதற்கு ஒரு விகுதி கொடுப்பாங்க. விகுதின்னா என்னங்க, சொல்லோட சேர்க்குற ஒரு கூட, ஒரு என்ன சொல்லலாம், அதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பிட்டு. அதை இறைவன் நல்ல அறிவை உடையவன் அப்படின்னு சொல்லிச்சு, ஞானத்தை உடையவன் அப்படியே ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஞானம் அதுக்கு பக்கத்தில் உடையவன்கிறத சொல்கிறதுக்கு இனிச் அப்படிங்கிற ஒரு விகுதி வந்திருக்கங்க, அது ஞானி என்று தெரிகிறது. ஞானம் ப்ளஸ் இனிச் ஞானின்னு வந்திருக்கு, ஞானத்தை உடையவன். அதே போல் மாலையை உடையவன்,
மாலையை உடையவனை மாலி அப்படிங்கிறோம். இதுவும் இந்த இடத்துலையும் அந்த இனிச் பிரத்தியம் வந்திருக்கு. என்னங்க நீங்கள் காலங்காலத்தால் லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் சொல்லணும்னா சமஸ்கிருதம், அதுலேயும் அதுக்குள்ளே கிராமர் சொல்கிறீங்களே, கிராமர்னால் நமக்கு என்றைக்கும் ஒத்து வராத மேட்டர். அதை சொல்லி இதை டஃப்பாக்குன்னு நினைக்க வேண்டாம். உடையவன் சொல்வதற்காக ஒன்று வரும். ஆனால் அந்த விகுதி இருக்கு, அது எந்த எந்த பொருளில் வரும்னு இலக்கியங்களை படித்தவங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேர் எப்பொழுதும் சேர்ந்தே இருந்தாங்களான்னா அதை உணர்த்துவதற்கு அந்த விகுதி வருங்கிறாங்க. ஸ்ரீமான் என்ற இடத்துல ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, மான்னு ஒன்று புகழ்த்திருக்கு இல்லையா, அது ஒரு விகுதியினுடைய வடிவம். அது என்னது சொல்கிறதுன்னா எப்பொழுதும் நாராயணன் லக்ஷ்மி உடையவனாக இருக்கான். லக்ஷ்மி இல்லாமல் நாராயணன் கிடையவே கிடையாது. நித்திய யோகே மதுப் அப்படின்னு அது அழகாக சொல்லுவாங்க. நித்திய யோகம்னா யோகம்னா இணைப்பு, நித்தியம்னா ஆல்வேஸ், எப்பொழுதும் இணைந்தே இருக்கிற தன்மை. அதே மாதிரி தான் இங்கே அம்சுமாலியான பகவானோடு இவள் எப்பொழுதும் இணைந்திருக்கா. அதனால் அம்சுமாலி இவளை உடையவனாக இருக்கான், இவளும் அவனை உடையவனாக இருக்கா. அதனால் இவள் அம்சுமாலினியாக திகழ்கிறாள். பிராட்டி பகவானோடு எப்பொழுதும் அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று நம்மாழ்வார் பாடியபடி அகலகில்லே நிறையும், ஒரு க்ஷணம் கூட பிரிவதில்லை. இதில் நமக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது இந்த திருநாமத்தை இப்படி சொல்கிறதுல அப்படின்னா, பிராட்டியும் பெருமாளும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறார்கள். பல பல சங்கல்பங்கள் செய்கிற பகவானோடு பிராட்டி இணைஞ்சிருக்காள்னா அத்தனை சங்கல்பத்திலையும் பகவானும் பிராட்டியும் ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க. அந்த ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய தன்மையினால தான் நாமெல்லாம் பிழைக்கிறோம். ஏன்னா பகவான் பிராட்டியினுடைய கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு வச்சார்னா அப்போது நம்ம பிழையெல்லாம் மன்னிச்சு தீரணும். பகவான் வந்து நிறைய தடவை சொல்கிறோம், இந்த பகவான் பல கட்டளைகள் இட்டான், அந்த ஆண்டவனிட்ட கட்டளைகள் பல, அதை நாம் மீறினால் அவருக்கு கோபம் வர்றது. அவனோ கட்டளை இடுறவன், அந்த கட்டளை மீறுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவன் அப்போ தான் பயப்படுவாங்க, நம்ம கட்டளை மதிப்பாங்க நினைக்கக்கூடிய ஆளுநர். அப்போ ஏற்பட்ட அப்படி ஆண்டு கொண்டு இருக்கிற அவன்கிட்ட இது சரிப்பட்டு வராது, ஏன்னா கட்டளையை மீறாமல் இருக்கவே முடியாது மனிதர்களால், கட்டளை மீறுவது என்றது ஏற்பட்டுடும், அதை நாம் தான் பெருந்தன்மையோடு போனால் போகிறது மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லக்கூடியவள் லக்ஷ்மி தேவி. இவள் சங்கல்பமும் அவள் சங்கல்பத்தோடு இணைஞ்சு விடுத்தனா அப்போ நமக்கு ப்ராப்ளமே இல்லை இல்லையா. இதை உணர்த்துவதற்கு தான் வியாசபகவான் பலமுறை இந்த பல கோணங்களில் இந்த கருத்தை திருநாமமாக சொல்வார். சங்கல்ப சூரியோதயம் என்பதாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு ட்ராமா, இது சுவாமி வேதாந்த தேசிகன் எழுதியது. இது எதற்கு வந்தது என்றால், சம்சாரத்திலே கஷ்டப்படுகிற ஜீவாத்மா மோட்சம் பெறுவதற்கு இறைவனுடைய சங்கல்பம் வேண்டும். அந்த இறைவனுடைய சங்கல்பமாகிற சூரியன் உதிக்கணும். அந்த சூரியன் உதிச்சுட்டா அப்புறம் நமக்கு எப்பொழுதுமே பகல் தான், சம்சார இரவே கிடையாது. இதை உணர்த்துவதற்கு சங்கல்ப சூரியோதயம் என்ற ட்ராமாவை தேசிகன் எழுதினார், சுவாமி தேசிகன். இந்த ட்ராமாவை அமைக்கிறச்ச பழைய காலத்தில் என்ன வழக்கம்னா, தங்கள் மத கொள்கைகளை ஒரு ட்ராமா மூலம் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இதை அத்வைதத்தில் பிரபோத சந்திரவதி எழுதி காமிச்சாங்க. அதே மாதிரி ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த சங்கல்ப சூரியோதயம் எழுதினார். பிற்காலத்தில் தேசிகனுடைய சிஷ்யனுடைய சிஷ்யர் எத்திராஜ விஜயம் என்பதாக இன்னும் எளிமையாக இன்னும் இனிமையாகவும் சொல்லலாம். அப்படி ஒரு நாடகத்தை எழுதி இந்த ராமானுஜ கொள்கைகளுடைய அமைப்பை மக்களுக்கு கொண்டு கொடுத்தார். அந்த காலத்திலிருந்து இந்த மக்கள் பயன்படுத்தின நாடகத்தின் மூலம் தங்கள் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வது, அது இந்த சென்ற தலைமுறையிலும் இந்த தலைமுறையிலும் தமிழகத்தில் திரைப்படத்து மூலமும் நாடகம் மூலமும் தங்கள் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சென்று மக்களை கவர்ந்து ஆட்சியில் ஏறினவர்களையும் நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த நாடகம் மூலம் இந்த நல்ல விஷயங்களை சொல்கிறது, நாங்களுக்கு வேணுங்கிற கொள்கைகளை சொல்வது என்பது ஒரு மரபாக ரொம்ப நாளாக இருந்துன்னு வருது. ஆனால் அந்த நாடகத்தை படிச்சிட்டோம்னா, நமக்கு அந்த நாடகத்தை பார்த்துட்டோம்னா அந்த கொள்கை கொஞ்சம் எளிவாக தெளிவாக தெரியும்னு அர்த்தம். அதெல்லாம் யாருங்க பார்க்குறது? அந்த சங்கல்ப சூரியத்துக்கு 10 காட்சி பெரிய நாடகம், ஒரு காலத்தில் நடித்தாங்களா அதை, அதை நடித்து மக்களும் பார்த்துருக்காங்க சம்ஸ்கிருதத்திலேயே நாடகத்தை, அது ஒரு பெரிய புரட்சி தானே. ஆனால் அந்த நாடகத்தெல்லாம் நாம் என்னத்தை கண்டோம்? அதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த காலத்தில் யாருக்கு டைம் இருக்குது? 5 நாள் டெஸ்ட் மேட்ச் யார் பார்க்குறாங்க? ஒன் டே மேட்ச் கேட்குறாங்க, ஒன் டே மேட்ச் கூட வேணாம், T20 கேட்குறாங்க, T20 வேணால் T5 உண்டான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட விறுவிறுப்பான காலத்தில் வியாச பகவான் எல்லாத்துக்கும் பதில் வைக்கிறார். அந்த நாடகம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கலையோ, இந்த திருநாமத்தில் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அம்சுமாலி என்ற பகவான், அவனுடைய மனைவி அம்சுமாலினி,
அவனுடைய ஒளிக்கற்றை போன்ற சங்கல்பங்கள் அதையெல்லாம் எவ்வளோ உடையவளாகினால அவனை விட்டு பிரியாமல் இருந்து கூடவே அவன் சங்கல்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு நலம் பயக்கிறவளாகினால அன்னைக்கு அம்சுமாலினி என்பதாக திருநாமம் என்று வியாசர் சொன்னார். இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை திரையிலே காண்பிக்கிறேன், உங்களுக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். யதம்சு துல்யா மதிரஸ்தி திவ்யா சங்கல்பசூரியஸ்ய தயத்த மாலாம் விப்ரத்தரிர் பாதி கிலாம்சு மாலி தம்சாம்சு மாலின்ய அனுவேத யோகா. அன்பர்களே, இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யதம்சு துல்யா மதிரஸ்தி திவ்யா சங்கல்பசூரியஸ்ய தயத்த மாலாம் விப்ரத்தரிர் பாதி கிலாம்சு மாலி தம்சாம்சு மாலின்ய அனுவேத யோகா. இதற்கு விளக்கம், ஒளிக்கற்றை போன்ற திவ்யமான சங்கல்ப சூரியனை உடைய பரமனுடன் அகலாது இணைந்தே இருப்பவள் அன்னை. எனவே அன்னைக்கு அம்சுமாலினி என்று திருநாம். இப்படி அம்சுமாலினியாக அகலையிலே நிறையும் என்று இறைவனோடு இருப்பவளாக திருச்சானூரிலே பத்மாவதி தாயாரை பார்க்குறோம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, திருச்சானூரில் கீழே தாயார் ஏழு மைல் தாண்டி ஏழு மலை தாண்டி பல மைல்கள் கடந்துன்னா திருவேங்கடமுடையான் இருக்கார் அப்படி நினைக்காதீங்க. திருச்சானூரில் தாயார் பக்கத்திலே ஒரு பெருமாள் இருக்கார், வடிவத்தோடு அங்கேயும் பகவான் இருக்கார். அதாவது அவளை விட்டு அவன் அகல்வதில்லை, அவனை விட்டு அவள் அகல்வதில்லை என்பதை உணர்த்துவதற்கு. அப்போ ஏற்பட்ட திருச்சானூர் பத்மாவதி தாயாரை நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபித்தால் நாமும் வாழ்க்கையில் ஒளிரலாம். நன்கு ஒளிர்வதற்காக இந்த திருநாமத்தை என்னுடன் கூட கலந்து பக்தியோடு ஜபியுங்கள். அம்சுமாலின்யை நமகா. இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமங்களிலே 780வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். வேதத்தில் அடிக்கடி ஒரு தொடர் வரும், யஜ்ஞோவை விஷ்ணு, இது அடிக்கடி கேட்டிருப்பீங்க. விஷ்ணு யார், திருமால் யார், வேள்விதான் திருமால். வேள்விதான் திருமால்னா அதனுடைய பொருள் என்ன? எம்பெருமானை வேதம் திருப்பி திருப்பி யஜ்ஞோவை விஷ்ணுன்னு அழுக்காமல் சிலிக்காமல் சொல்லும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் எந்த யாகம் எந்த வேள்வி எங்கே செஞ்சாலும் அந்த வேள்வியிலால் பூஜிக்கப்படுவோம் நாராயணன் தான். நீங்கள் எந்த கடவுளுக்கு வேணாலும் பூஜை செய்யுங்க, எந்த தெய்வத்துக்கு வேணாலும் பூஜை செய்யுங்க, அது எல்லாம் நாராயணனுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, புராணங்கள் சொல்கிறது. ஒரு ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், வானத்திலிருந்து விழக்கூடிய தண்ணீர் என்னானாலும் கடைசியில் கடலில் தான் போய் சேரணும். அதே மாதிரி எந்த தேவதைக்கு வணக்கம் செலுத்தினாலும் அது நாராயணனுக்கு திருமாலுக்கு தான் சென்று சேரும். எப்படி வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போட்டாலும் அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தே தீரணும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்கிறது எப்படி, நாம் நம்ம வீட்டு வாசல் இருக்கிற தபால் பெட்டியில் கடதாசை போட்டு வந்துடுறோம், அதை அங்கிருந்து எடுத்துகிட்டு போய் மெயின் ஜிபி ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கிருந்து சார்ட் அவுட் பண்ணி எந்தெந்த பக்கம் போகணுமோ அது பிரிச்சுடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அது லெட்டர் போய் சேரணும், அதுக்கப்புறம் தான் யாருக்கு அட்ரஸ் போடுறவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு அவர் அழகாக சொல்வார். ரொம்ப எளிமையான உதாரணம். இப்போ சொன்னால் சரிபட்டுறது, இப்போ மக்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸே தெரியல, மறந்துடுச்சு. இப்போ கொரியர் வந்துடுத்து, எஸ்எம்எஸ் வந்துடுது, அதனால் ஃபேஸ்புக் எடுத்து வாட்ஸ்அப் ஆகிடுது, யுகம் மாறிடுது. இருந்தாலும் கூட எந்த தேவதைக்கு எங்கே யார் பூஜை செய்தாலும் அது சர்வ தேவதைகளுக்கும் உள்ளிருந்து இயக்கக்கூடிய நாராயணனுக்கே போய் சேரும். அதனால தான் அவனையே வேள்வி என்று வேதம் அழுக்காமல் செலுக்காமல் குறிப்பிடுறது. இந்த யஜ்யஹா என்கிற திருநாமத்தையே நாராயணனுக்கு இரண்டு முறை வியாச பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறார். 446வது திருநாமம் பராசர பட்டருடைய கணக்குப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யஜ்யஹா என்பது. அதேபோல் 971வது திருநாமமும் அவருடைய கணக்குப்படி யஜ்யஹா என்பது. 1000இல் 2 தடவை யஜ்யஹா என்கிற திருநாமத்தை நாராயணனுக்கு சொல்கிறார் வியாசர். அப்புறம் 1000 பேர் எங்கே வந்து தான் ரிப்பீட் ஆகிடுத்து, அப்போ 999 தான் ஆகும் அப்படின்னு அதிமேதாவி ஒருத்தர் கேட்கலாம். ஆனால் அதற்காக நம்ம பெரியோர்கள் சங்கர பகவத் பாதர் தொடங்கி எல்லாரும் அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி முன்பின் திருநாமங்கள் அமைப்பு இதை பார்த்து வெவ்வேறு பொருள்கள் வர்றதுனால அந்த பெயரே வேறு பொருளில் வந்தாலும் இன்னொரு பெயராகிடுறது அப்படின்னு கணக்கு பண்ணி காண்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த யஜ்யஹா என்றால் வேள்வியால் வழிபடக்கூடியவன் ஒரு அர்த்தம் சொன்னாங்க. இதற்கப்புறம்
தொள்ளாயிரத்தி எழுபத்தோராவது திருநாம யஜ்யம் வரும்பொழுது அது எதை குறிப்பிட்டது? பராசர பட்டர் சொன்னார், இப்பொழுது வேறு கோணத்தில் அந்த யஜ்யம் என்கிற பெயர் வருகிறது. எந்த கோணத்தில் வருகிறதுன்னா, இவரை வழிபடுவது வேள்வி செஞ்சு வழிபடணும், அது ரொம்ப பேருக்கு முடிகிறதில்ல. ஏன்னா ஒரு வேள்வினா அது எப்ப பணம் வேணும், நிறையா மனிதர்களுடைய துணை வேணும், நிறைய பொருள்கள் வேணும், நிறைய காலம் வேணும். இது எல்லாம் இல்லாதவர்கள் எப்படி வழிபட முடியும்? வேள்வினால் வழிபடக்கூடியவன் நாராயணன் சொல்லிட்டா அத்தனை வேள்விகள் செய்ய முடியாது. ஏன்னா வேள்வியில் எவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு பணம் தேவை, அந்த பணத்தை வேறு பொருளை வேறு ஈட்டணும். ஆனால் இதெல்லாம் இயலாதவர்கள் வேள்வியே செய்ய முடியாதா? ஏன் முடியாது? இதெல்லாம் இயலாத ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு அவனே வேள்வியாக இருக்கிறான். அதாவது இந்த வேள்வி மந்திரங்களை சொல்லி அந்த இறைவனை வழிபட்டால் அதுவே அந்த வேள்வியை செய்த பலனை கொடுக்கும் என்று வேதமே சொல்கிறது. வேள்விக்குரிய மந்திரங்களையே, அதுக்கு பைசா செலவு கிடையாது சொன்னார். ஏன்னா நம்மால் பொருளை வைத்து வேள்வி செய்ய முடியலை, ஆனால் இந்த பிரார்த்தனை மூலம் செய்வோம் என்கிற எண்ணத்தோடு அந்த மந்திரங்களை சொன்னால், எந்த எந்த வேள்விக்குரிய மந்திரங்களை சொல்கிறானோ அந்தந்த வேள்வி செய்த பயனை கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எல்லாரும் அப்படியே செஞ்சுட்டு போக வேண்டியதானே? சில பேர் மட்டும் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வசதி இருக்குது, செய்கிறாங்க. வசதி இல்லாதவங்களுக்கும் இது வழி கொடுத்துருக்கு வேதம். அதனால தான் யாகங்களிலே தலைசிறந்த யாகம் ஜபம் என்று கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கான். யஜானாம் ஜப யஜ்யா, அதாவது ஏகப்பட்ட டின் நெய் குத்தி அல்லது பலவிதமான பொருள்களை வைத்து ரொம்ப பிரயாசப்பட்டு யாகம் செய்கிறதுக்கு சமம் ரொம்ப பக்தியோடு பகவானுடைய திருநாமத்தை ஜபிப்பது. வெறும் ஜபமே இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான பலனை எல்லாம் கொடுக்கும் என்றால் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுக்குன்னு சில விதண்டாவாத கேள்வி கேட்பாங்க. ஆனால் வேடிக்கை என்னென்னா, அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் இந்த ஜபத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அதனால்தான் கீதையிலேயே கிருஷ்ணர் விஷயம் சொல்கிறான், அர்ஜுனா ஆறு யாகத்தில் ஒரு விஷயம் இருக்குது, கர்மாக்கள் செய்யும்போது, யாகம்னா கர்மாக்கள், அந்த கர்மாவில் அக்கர்மம் இருக்குது, அதை தெரிஞ்சுட்டு செய்யணும். அதாவது கர்மாவில் கர்மா இல்லாத பாட்டு இருக்குது. ஏன் குழப்புறீங்க இப்படி காலங்காலத்தில் இருக்கிறீங்களா? கர்மாங்கிறது செயல்பாடு, அதை பற்றிய தியரி, அந்த செயல்பாடு செய்யும்பொழுது எதற்கு செய்கிறோம், யாரை குறித்து செய்கிறோம், எப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வு வருதே, அந்த உணர்வு பகுதி. ப்ராக்டிக்கல் தியரி நன்றாக வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் காயால் காலால் யாக ஆக்டிவிட்டி செய்கிறது, அந்த ஆக்டிவிட்டி செய்யும் பொழுது எண்ணம் எப்படி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் வேற எங்கேயோ போயிருந்தால் ஆக்டிவிட்டிக்கு என்ன பயன்? அதெல்லாம் ஆக்டிவிட்டியும் எண்ணமும் ஒரே லைனில் இருக்கணும். அந்த எண்ணத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அந்த எண்ணத்தில் மந்திரத்தை சொல்லும்பொழுது மந்திரத்தின் பொருளை உணர்ந்து சொல்லணும். அந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து சொல்லணும்னா இப்போ அடிக்கடி சில பேர் எனக்கு கேட்குறாங்க, நீ இப்படி சொல்லிகிட்டே இருக்கியே, வேத மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருந்துச்சு நீ வேறு உணர்ந்து சொல்லணும் பயமுறுத்துறியப்பா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதில் ஒரு அடிப்படை விஷயம் மனசில் வச்சுக்கணும், வேத மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் அது பலனை கொடுக்கும் என்று சொன்னதனுடைய கருத்து என்னென்னா, அப்படியாவது ஆரம்பித்து செய்னி, அப்படி செஞ்சாயானால் அந்த மந்திரமே என்ன பண்ணும், நீ அதுக்கிட்ட வச்சிருக்கிற பக்தியினால் மெல்ல மெல்ல அதன் பொருளை உனக்கு காட்டும். அந்த பொருளை தெரிஞ்சுட்ட அப்புறம் தான் நீ சொல்கிறேன்னு ஆரம்பித்தா, நீச்சல் தெரிஞ்சப்பறம் தான் தண்ணியில் காலை வைக்கிறேங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நீச்சல் தெரிஞ்சப்பறம் நான் தண்ணி காலை வைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் என்றைக்கு நீச்சல் அடிக்கிறது? தண்ணியில் விழுந்தால் தான் நீச்சல் அடிக்க முடியும். அதே மாதிரி எனக்கு மந்திரத்தினுடைய பொருளெல்லாம் புரியணும், அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை சொல்லுவேன் ஆரம்பித்தா அந்த மந்திரத்தை ஒரு நாள் சொல்ல மாட்டான், அந்த நாள் வராது. ஏன்னா எல்லா பொருளும் புரிய போகிறதில்ல. ஆனாலும் ஏதோ வேலை இருந்த வாரியாக ஒன்று புரிஞ்சிட்டாலே அது அந்த மந்திரத்தை சொன்னதுக்கே உகந்து தேவதையை பலன் கொடுக்க போகிறது. ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதோ அதன் பொருளையும் உணர்ந்து அனுபவத்தோடு சொன்னால் அப்போ செய்யும் பொழுது அந்த பணி ரொம்ப எளிசாயிடும், கஷ்டமாக தெரியாது. ஆகையினால் அந்த பணி செய்யும் பொழுது துன்பம் இல்லாமல் சுலபமாக தெரியுது இருக்குது. அதை அனுபவித்து சொல்லணும், அதை அனுபவித்து சொல்லணும்னா அதன் பொருள் தெரிஞ்சால் தான் அழகாக இருக்கும். அதில் அதற்கு உரிய பொருளையும் தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் மக்கள்கிட்ட இந்த மாதிரி குழப்பம் வர முடியாது சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. முதல்ல மந்திரத்தை சொல்லி போகிறோம், அந்த இறைவனுக்கு குறித்த மந்திரம் அது இறைவனுக்கு அர்த்தம் தெரியும், அவனுக்கு அருள் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை நல்ல காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்துறதுக்கு சொல்கிறாங்க. அது ஈடுபட்ட பிற்பாடு அந்த மந்திரத்தில் பக்தியோடு அந்த காரியத்தை செஞ்சோம்னா
அந்த மந்திரமே மெல்ல மெல்ல அதன் பொருளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஒருத்தர் பழகினா ஆரம்பத்தில் புரியாத, போக போக பழக பழக நன்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியாக இந்த ஒவ்வொரு செயல்லையும் தியரி பார்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் பார்ட் ஒன்று இருக்குது. அந்த தியரி பார்ட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதனால தான் கண்ணபிரான் சொல்கிறான் அர்ஜுனன்கிட்ட, செயல்களிலும் செயல் இல்லாத ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அந்த செயல் இல்லாத ஆஸ்பெக்டை உணர்ந்து செஞ்சிட்டா அப்புறம் இந்த வீண் செலவுகள்லாம் இல்லாமல் கூட அந்த வேள்வி செய்த பலன் பகவான் கொடுக்க காத்திருக்கான். ஆகையினால்தான் வேள்வி செய்ய இயலாதவர்களுக்கு பலவிதமான பொருள்களை செலவழித்து பலரை கூட்டி துணை வைத்து கொண்டு ஒரு பெரிய வேள்வியை செய்ய இயலாதவர்களுக்கு அந்த வேள்வியாக பகவான் தானே இருக்கிறான் என்று பகவானுக்கு யஜ்யன் என்று பெயர். இப்படிப்பட்ட யஜ்யனாக பகவான் இருக்கிறானே, இந்த தன்மை பகவானுக்கு எப்படி வந்தது என்றால், அவனோடு இணைந்து பிராட்டி எப்பொழுது இருப்பதனால. இவன் இப்படி வறியவர்களுக்கு தானே வேள்வியாகக்கூடிய கருணாமூர்த்தியாக இருப்பதனால தான் பிராட்டி இவனை தனக்கு கணவனாக வைத்து கொண்டு இவனோடு இருக்கிறாள். அல்ல, பிராட்டி இவனை ஆசிரயித்ததுக்கு காரணமே இவன்ற உள்ள இந்த பண்பு தான். அல்லது பிராட்டியோடு பழகி பழகி தான் அவனுக்கு இந்த பண்பு வந்ததா, இது ஒரு பெரிய புதிர் தான். இந்த கேட்டுட்டே இருக்கலாம், பிராட்டினால் பெருமாளா, பெருமானால் பிராட்டியார். எதுவாக இருந்தாலும் பிராட்டி இவனை நாடி இருப்பதற்கு காரணமே இவன் இதற்கு ஒத்து வருவான் என்கிற நல்ல எண்ணத்தினால். இந்த அடிப்படையில் இந்த திருநாமத்தை புரிந்து கொண்டால் பிராட்டியின் பேரருள் நமக்கு கிட்டி நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பணியாகவே மாறிடும். அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை இப்பொழுது சொல்கிறேன். யஜ்யோஹரிஹி வேதகிரீதி சோக்தா ஹபீக்ஷமேதம் நிஜமாஸ்ரயம் சா தத்தாதி தேவீதி பஜந்தி லக்ஷ்மீம் யஜ்யாஸ்ரயேதி பிரவிதாய நாம. மற்றொரு முறை, யஜ்யோஹரிர் வேதகிரீதி சோக்தா ஹபீக்ஷமேதம் நிஜமாஸ்ரயம் சா தத்தாதி தேவீதி பஜந்தி லக்ஷ்மீம் யஜ்யாஸ்ரயேதி பிரவிதாய நாம. விளக்கம்: யாகமே விடுவிடுத்த எம்பெருமானை சார்ந்திருப்பவள் அன்னை, எனவே அன்னைக்கு யஜ்யாஸ்ரயா என்று திருநாம். இந்த யஜ்யாஸ்ரயா என்கிற திருநாமத்தை ஜபம் செய்தால் பல வேள்விகளை செய்த புண்ணியம் ஈஸியாக நமக்கு கிட்டும். யாகத்திலிருந்து தோன்றிய வரதராஜ பெருமாளின் தர்மபத்திரியாக, தானும் யாகத்திலிருந்து தோன்றிய பிருகுமணியுடைய யாகத்திலிருந்து தோன்றிய பெருந்தேவி தாயார் காஞ்சியிலே காட்சி தருகிறாள். அந்த பெருந்தேவி தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபியுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வேள்விகள் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய அமைதி கிடைக்க முடியாது, அன்னை அருள் செய்வாள். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். யஜ்யாஸ்ரயாயை நமஹா. நன்றி, வணக்கம்.